தாமரை ஜெயகோபி. அப்பாவுக்கு நாங்கள் மூணு பேர், மூத்தவங்க அக்கா தமிழ்ச்செல்வி கமலக்கண்ணன், ரெண்டாவது அண்ணா துருவன், நான் வந்து தாமரை. அதாவது பார்க்க போனால் மூணு பேருமே ஊரில் இசைத்துறையில் படித்தவங்க தான், அடையார் மியூசிக் காலேஜில். அப்பாவை சொல்ல போனால் இசைத்துறையில் ரொம்ப, அதாவது உயிர், அப்பாவுக்கு வந்து இசைனா ரொம்ப உயிர். எங்களையே ஒவ்வொரு விஷயத்துக்கு பாட சொன்னாலும் சரி, ரொம்ப பர்ஃபெக்டாக இருப்பாங்க. ஏசெல்லாம் நிறைய வாங்கியிருக்கோம். என்னென்னா, ஒரு சின்ன விஷயமாக இருந்தாலும் அதை கரெக்டாக செய்யணுன்ற ஒரு கொள்கையில் உள்ளவங்க. இப்போ கூட நீங்கள், உங்களுக்கு எல்லாம் தெரியும், குமரேஷ் கமலக்கண்ணன் அவர் அப்பாவுக்கு மூத்து, அதாவது பேரன். அவர் கூட நிறைய விஷயத்தில் பாடுறாரு, நீங்கள் எஸ்ட்ரோலெலாம் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி பாட்டு வரும்போது, இப்போ எங்களுடைய கிளாஸஸில் நாங்கள் மியூசிக் கிளாஸ்லாம் கொடுத்துட்ருக்கோம், அதில் முழுக்க முழுக்க சில நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் அப்பா தான் ஸ்வரங்கள் போட்டு கொடுக்கறதுலேருந்து, இசை நிறைய சின்ன சின்னதாக பிள்ளைங்களுக்கு ஈஸியாக வாசிக்கிற மாதிரி, இந்த மாதிரி நிறைய நிறைய விஷயங்களை அப்பா வந்து கொடுத்துட்ருக்காங்க. இது எங்களுக்கு எவ்வளோ உபயோகமாக இருக்குதுன்றது அது எங்களுக்கு தான் தெரியும். அப்பா எங்களுடைய, என்ன சொல்கிறது, எங்கள் லைஃபே அப்பா தான். அம்மாவும் அப்பாவும் தான் எங்களோட லைஃபே. அப்பாவோட ஒவ்வொரு இசை விஷயமாக பார்க்க போனால் பெரிய விஷயம். அவங்க எதிர்பார்ப்பு எல்லாமே பெரிய விஷயமாக இருக்கும். நிறைய செஞ்சுருக்குறாங்க, நிறைய பாடியிருக்காங்க, நிறைய இசையமைச்சிருக்காங்க. அதில் நிறைய பாட்டுகளும் நாங்களும், அக்காவும் நானும் சரி அண்ணனும் சரி, நிறைய பாடியிருக்கோம். எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அப்படி இருந்தாலும் இப்போ அவங்களுக்காக ஒரு பெரிய பாராட்டு விழா நடத்துகிறாங்க. அதுக்கு எல்லாருமே ஒரு பெரிய சப்போர்ட் கொடுப்பீங்கன்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு. ஏன்னா அவங்களுக்கும் ரொம்ப வயசாகுது. அவங்க நல்லா இருக்கணும்னு தான் நான் என்றைக்குமே நினைக்கிறேன். ஆரோக்கியமாக இருக்கணும்,